செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இலங்கை வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜனவரி 25 புதன்கிழமை அதிகாலை 4 மணி இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணி பதிவு. நாம் எதிர்பார்த்தது போலவே மலேசியா சிங்கப்பூருக்கு காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட போதில் தாய்லாந்து வளைகுடா போதில் தீவிரமாக நீடித்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக மழைப்பொழிவை கொடுத்து வந்திருக்கிற நிலையில் நேற்றைக்கு கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டதை போலவே நாள் முழுவதும் கொட்டி தீர்த்திருக்கிறது. சூரிய ஒளியே விழவே இல்லை. நேற்றைக்கு முழுவதுமே கடும் இருள் சூழ்ந்து கடும் குளிர்காற்றுடன் பார்த்தீங்கன்னா வடதுருவ குளிரலை ஜப்பான் மற்றும் தைவான் வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக தென்சின கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூர் பகுதிக்கு வந்தடைகிறது. இதன் காரணமாக கடும் குளிருக்கு இடையே மலேசியா சிங்கப்பூரில் கனமழை பொழிந்து வருகிறது. ஓயாத மழை மலேசியாவில், ஓய்வே இல்லை. சிங்கப்பூரை விட மலேசியாவில் ஒட்டுமொத்த பகுதி, அதிலும் கிழக்கு பகுதி, மிக கனமழை, அதிகனமழை பொழிந்து வருகிறது. சிங்கப்பூரில் நேற்று நாள் முழுவதும் கனமழை பொழிந்து வந்த நிலையில் மாலைக்கு பிறகு தூறல் மழையாகவும் சாரல் மழையாகவும் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு மழைப்பொழிவு தொடர்கிறது. இன்றைக்கும் மழைப்பொழிவு தொடரும். நேற்றை விட சற்று குறைவான மழைப்பொழிவு சிங்கப்பூரில் இருந்தாலும் அவ்வப்பொழுது திடீர் கனமழை வந்து கொடுக்கும், தொடர் தூறல் இருக்கும். அவ்வப்பொழுது மழைப்பொழிவு தீவிரம் குறைந்தும் தூறலும் சாரலும் குளிரும் மேகமூட்டமும் எல்லா வானிலையும் இணைந்திருக்கும். இன்றைக்கு மழைப்பொழிவுக்கு பிறகு நாளிலிருந்து சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் இதே வானிலை இன்னும் 3-4 நாட்களுக்கு நீடிக்கும். அதாவது வெயில் வெளிச்சம் வரும் நாளையிலிருந்து, ஆனால் மழைப்பொழிவும் இருக்கும், குளிரும் இருக்கும், சாரலும் இருக்கும், துரலும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 நாட்கள் ஆகும் இடைவெளி கொடுக்க. சிங்கப்பூருக்கு ஓரளவிற்கு நாளையிலிருந்து லேசான இடைவெளி கிடைக்கும், வெயில் வெளிச்சமெல்லாம் வரும், வெயில் வரும், வெளிச்சம் வரும். ஆனால் மலேசியாவிற்கு வெயில் வெளிச்சம் எல்லாம் வருவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். மலேசியா பகுதிகளுக்கு கொட்டி கொண்டிருக்கூடிய மழை இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும். சிங்கப்பூர் மலேசியாவில் தீவிரம் இன்று, அதாவது சிங்கப்பூரில் இன்று தீவிரம் இன்று வரை பொழிந்து நாளை தீவிரம் குறைந்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தொடரும், ஆனால் தீவிரம் குறைந்திருக்கும். மீண்டும் அடுத்து சுற்று மழைப்பொழிவும் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள், அதாவது 29, 30, ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் அடுத்த சுற்று கனமழை காத்திருக்கிறது. மாத இறுதி நாட்கள் பிப்ரவரி 1, 2 தேதிகளில், அது இங்கே பிப்ரவரி 7, 8 தேதிக்கு மேலே வரும் தமிழகத்திற்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 27ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. 27லிருந்து மழை வானிலை தான் இலங்கைக்கு. 27க்கு 7 தொடங்கக்கூடிய மழை மெல்ல சீராக இருந்து கொண்டே இருக்கும். அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டி பிடிக்கும். தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதெல்லாம் எட்டி பிடித்து மழையை கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யாழ்ப்பாணம், காங்கேசன் துறை, பருத்தித்துறை போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு 27ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்கும். சிங்கப்பூர் மலேசியா மழைப்பொழிவு இன்றும் தொடரும், தீவிரமடையும். மலேசியாவிற்கு இன்னும் 2 நாள் தொடரும். சிங்கப்பூருக்கு நாளை தீவிரம் குறையும். மீண்டும் இம்மாத இறுதி நாட்களில் தீவிரமடையும். ஆனால் மழை, குளிர், எல்லாம் சாரல் தொடர்ந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இணைந்திருந்து வானிலைக்கூட திட்டமிட்ட பணி செய்யவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.